ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஸோ தலைவர் 170வது படத்தோடைய ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் பார்த்தோனாக்கா இந்த படம் வந்து எடுக்க போகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த படத்தோடைய படப்பூஜை வந்து வர வீக்கெண்டில் வந்து லீலா பேலஸில் போட போகிறதா தகவல் வந்து எனக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த மாதமே இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க தான் இருந்தது. பட் ஆனால் லைகா நிறுவனத்தும் வந்து சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமில் வந்து மாட்டிக்கிட்டதுனால இந்த படத்தோடைய பூஜை பார்த்தினாக்கா கொஞ்சம் தள்ளி போயிட்டு இப்போ வர வீக்கெண்டில் தான் இந்த படத்தோடைய படப்பூஜை போட போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. அடுத்தது இந்த படத்தோடைய ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறாங்க. அன்னையிலேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 நாட்களில் இந்த படத்தை வந்து மொத்தப்படுத்த படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வந்திருக்கு. ரஜினி சார் இந்த படத்துக்காக கொடுத்துருக்க கால் ஷீட்டு மொத்தமே 35 நாள் தான் கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் முன்னப்பெல்லாம் எப்படி வச்சுக்கிட்டாலும் வர தீபாவளிக்குள்ளார இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிச்சிடுவாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட படம் வந்து எடுக்கப்படுறது வந்து லாஸ்ட் ஒரு 15-20 வருஷத்தில் இதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதான் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டட் ட்ராமா ஸ்டோரியாக தான் இருக்க போது. கதைக்கு முக்கியத்துவம் தரப்போகிறாங்க, கண்டென்ட் தான் இதில் வந்து மேட்டராக இருக்க போது அப்படின்றது தான் நான் ஏற்கனவே பேசினேன். ஏன்னா இவரோட முந்தைய படங்களும் அதை தான் பேசியிருக்கேன். ஜெய்பிங் படம் பார்த்ததுனால உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு ஆக்ஷன் காட்சிகளோ இல்லை வந்து ஒரு மாசின்ஸோ இல்லை ஹைலி எலிவேட்டட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க கண்டென்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். அதே போல் தான் இந்த படமும் இருக்குது. ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையில் வச்சு தான் இந்த படம் எடுக்கிறாங்க. அதாவது என்கவுண்டர், இந்த தூக்கு தண்டனைலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போராடுற ஒரு போலீஸ் அதிகாரியாக தான் ரஜினி சார் இந்த படத்தில் வர்றாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது, இதுக்கப்புறம் தான் அப்டேட்ஸ் நிறையவே வரப்போகுது. இப்போதைக்கு வந்து செட்டு போடக்கூடிய அந்த பணிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறதாகவும் இப்போ லேட்டஸ்டான தகவல் வந்திருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் தீபாவளிக்குள்ளார ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஒட்டுமொத்த ஷூட்டிங்குமே கூட அதுக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? வர வீக்கெண்ட் நமக்கு அடுத்த படத்துக்கான ஆரம்பம் ஆரம்பிக்க போது உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.